குடிக்கிறதும் நீ அப்ப சாப்பிட்டுக்கோ. ராத்திரி ஃபுல்லா அந்த காவலா இருக்கிறேன், நீ பயப்படாத. என்ன செய்யலாம்?
நின்றுச்சு. ஐயா எடுத்துக்கொண்டு ரத்தம் வருது, இதுக்கான யோசிக்க வேண்டாம், எனக்கு தான் இன்னொரு கண்டு இருக்குல்ல. உங்க அன்புக்கு முன்னாடி என் பக்தி எதுவுமே இல்லை, நீங்க தான் சிரிந்தவங்க. திரு பால்வியன் அவர்களே, வரவேற்புரை வழங்க முடிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் பேசுறதுக்கு சொல்லுங்க, காலை வணக்கம். நல்லா கேட்கல, மகிழ்ச்சி. இது 6வது ஆண்டு துவக்க விழா. இந்த அண்ணன் கண்ணப்பனை வந்து இந்த 6 ஆண்டு நீங்கள் இருக்கணும்னு ரொம்ப பிரியத்தோடையும் அது ஒரு இதோடையும் நம்மளோட ஆத்மாத்மாவும் வந்து தலைமை தலைமை நடத்துறாங்க. நமக்கு அவருடைய அன்புகளும் வரவேற்கிறேன். மற்றும் நிர்வாகி அனைவரையும், மேடையர்கள் அவனுக்கும், குழந்தைகள் பெரியவங்க எல்லாரையும், ஆச்சியா அண்ணன் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். சார் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் எங்க போனாலும் எனக்கு இந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் மற்ற வேலை நான் பார்க்குறது எப்பவுமே. ஏன்னா நான் எப்பவுமே அதை கடைபிடிச்சு வர்றதுனால மேக்சிமம் தூர் மகிழ்ச்சிங்கிறத எங்கே போனாலும் தூக்க தூக்கிட்டே இருக்கும். நான் தூக்கிட்டு ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பாரு, எதிர்கால வேலையை அதான் தான் செய்ய போகிறேன். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது லைஃப்பில். இப்போ மகிழ்ச்சி நம்ம எதை வச்சு தான் மகிழ்ச்சியாக இருக்கோம், எதை வச்சு மகிழ்ச்சி இழக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம்னா எது இருக்குங்க? போயாமல் இங்கே நம்ம ஆண்டுகளாக நடக்கிறதுனால எல்லாரையும் பார்க்குற மாதிரி சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னாங்க. ஆட்சி எக்ஸ்பிளைன் ஆச்சு பதாடி ஆட்சி அக்கி என்னங்க ஆச்சு அவ உள்ள முடிஞ்சவனே ஆட்சி வாங்கினேன். மகிழ்ச்சியா இருக்கோம் எதிர்பார்ப்பு வேற, அதிக ஆசை அப்புறம் புரியல, பேராசை அப்புறம் வேற என்ன, வேற முக்கியமான காரணம் இருக்க பொருளாதாரம் பொருளாதாரம் மகிழ்ச்சி வைக்கணும்னு சொல்றீங்களா?
சரியா? வேற என்ன மகிழ்ச்சி ஆகிறோம் நம்ம? வேலைப்படும் நிறைய வேலை இருந்ததுனால இந்த நிகழ்வுகளை ஆர்கனைஸ் பண்ணுறது எந்த மீட்டிங்குமே என்னால் கலந்து முடியல. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ண ஃபீல் பண்ண வருத்தப்பட்டேன். இப்போ இருந்தாலும் கலந்துட முடியல. ஆக்சுவலாக பட் ஆரம்பமே ரெண்டு பிள்ளைங்க அழகாக இது பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி ஆரம்பிச்சிச்சிங்க. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம சண்டை நம்ம நகர்த்தா நகர்த்தா இது மாதிரி நடத்தான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? ரெண்டுமே அழகாக உள்ள கூப்பிட்டு ஆரம்பிச்சு இது பண்ணி இப்போ ஆரம்பிச்சிச்சிங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வேற என்ன காரணத்துக்காக நம்ம மகிழ்ச்சி அழைக்கிறோம்? என்ன இல்லாதனால மகிழ்ச்சி அழைக்கிறோம் சொல்லுங்க. அமைதி இல்லையா? வேற ஏன் அமைதி அழைக்கிறோம்? இல்ல அதை சொல்ல முடியாது. ஏன் கவலைப்படுறோம் அந்த கவலைக்கு அர்த்தமே இருக்காது. நீங்க பாரு கவலை இந்த இடத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கவலைக்கு அர்த்தமே இருக்காது. ஆனா நம்ம ஓட்டு உட்காந்துருப்போம். உண்மையே இல்லையா? தம்பியா பாருங்க சரியா? ஆனா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உண்மையில்லாத சேர்ந்து கவலை எடுத்துக்கிட்டு அது ஒரு நாள் காலத்துல அத்தனை வரைக்கும் அதை நினைச்சே நம்ம கவலைப்பட்டு இருப்போம். ஆனா இங்க இன்னும் ஆரம்பம் பாத்தீங்கன்னா அந்த அது ஒரு விஷயமாவே இருக்காது. அந்த கவலைக்கு அர்த்தமே இருக்காது. உண்மையா இல்லையா? அந்த கிளாஸ் போறேன்
அதெல்லாம் திருப்பி அந்த காசு கிடைக்குமா என்ன கேட்டு அவ்வளவு அந்த நல்ல காசு தான் காசு. இந்த மாதிரி பொருள் போயிட்டா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த நாணயங்கள் எவ்வளவு மூலியமா என்னை வெளியே போறதுக்கான முயற்சி நான் பண்ணி தெரியுங்க. அதனால மகிழ்ச்சி என்னால எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வரவேற்பு அனுபவங்கள் வாய்ப்பு ரொம்ப நன்றி சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி ஆனந்தம் அங்கச்சல வைத்து நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது போன வருஷம் ஆரம்பித்தோம்.